நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அது சீரியஸாக இருந்தாலும் சரி, ஜாலியான விஷயமா இருந்தாலும் சரி, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க மீம்ஸ் கிரியேட்டர்ஸ். அப்படி எங்கோ நடக்கிற ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல முதலிடம் வகிக்கிற மீம் கிரியேட்டர்ஸோடைய ஜாக் பாட்டே நம்ம வைகை புயல் தாங்க. நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும், எல்லாத்திலையும் அவருடைய முகங்களை போட்டு தான் மீம்ஸை தெரிக்க விடுறாங்க. அவர் முகத்தை பார்த்துதான் ஓ இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரிய வருது. அவருடைய மீம்ஸ் மூலயமா நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வைகை புயல் அவர்கள் திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காருன்னு சொல்ல முடியும். அதுவும் சூர்யா அவர்களுடைய எஸ் பார்ட்டில தான். இந்த படத்துடைய பூஜையை நம்ம பார்த்திருந்தோம். சூர்யா அவர்களும் சரியாயிட்டாருன்ற தகவல் வெளியாயிருக்கு. கூடிய சீக்கிரம் சூர்யா அவர்களும் ஷூட்டிங்ல போய் ஜாயின் பண்ண போறாங்க. பாண்டியராஜன் அவர்கள் இயக்குற இந்த படத்துல வைகை புயல் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாங்க. அந்த ரோலுக்காக தான் நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்றோம் கூட சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீசெண்டா அவர் ஒரு பார்ட்டில நம்ம பார்த்தோம். அதாவது பெரிய பெரிய டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், காமெடியன்ஸ், போலீஸ் அதிகாரி இப்படி எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டா நண்பேண்டா அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்களாம். அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் சமீபத்துல ஒரு பார்ட்டி ஒண்ணு பண்ணிருந்தாங்க. அதுல பல பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பார்ட்டியில வைகை புயல் இருந்தாரு. பார்ட்டியில அவரை பார்த்த நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்காங்க. நம்மளும் அந்த போட்டோவை பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். அந்த பார்ட்டியில அவரு எல்லாருமே கலங்கடிக்கிற வகையில ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பாடலும் பாடியிருக்காரு. ஆமாங்க, சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய நடிப்புல வெளியான உள்ளத்தில் நல்ல உள்ள முறங்காது என்பது இந்த சாங் அவர் பாடியிருக்காரு. பாடும் போதே வஞ்சத்தில் விழுந்தாயடா இந்த லைன் அவர் பாடும் போது கண்கலங்கி பாடுறத ஸ்டாப் பண்ணிருக்காரு. இந்த பாடல் பாடும் போதே அப்படியே அழுதுகிட்டே கீழே வந்து உட்காந்துடுறாரு. அப்பதாங்க ஒரு சில வார்த்தைகளை அவர் நமக்காக சொல்லியிருக்காரு. அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு தான் பேசியிருக்காரு. உங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வருஷம் தான் லாக்டவுன், ஆனா எனக்கு பல வருஷமாவே லாக்டவுன் தான். வெளியே போக முடியல, பட வாய்ப்பு எதுவுமே இல்ல, ரொம்ப எல்லா பக்கமும் போட்டு என்ன திணிக்கிறாங்க, ஒரே பித்து பிடிச்ச மாதிரி எனக்கு இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன நடிக்க கூப்பிடுறாங்கன்னு போறேன், ஆனா ஒரு சில காரணங்களால இந்த பக்கம் போறேன். ஆசையா கூப்பிடுறாங்களே தானே போறேன், மத்தபடி ஏ மேல என்ன தப்பு இருக்கு. இப்போ மனசுலயும் உடம்புலயும் ரொம்ப ரொம்ப தெம்பு இருக்கு, நடிக்கணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா யாரும் என்ன நடிக்க கூப்பிடவே மாட்டாங்க. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, எனக்கு நடிக்கணும் ஆசை இருக்கு, உங்க எல்லாருமே எப்பவுமே சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு இவர் பேசுறத கேட்டு மத்த பிரபலங்கள் எல்லாருமே அழுதுருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வடிவேல் சாரை நம்ம பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா அவர் இந்த மாதிரி பேசினதை கேட்கும் போது நம்ம மனசையே கலங்கடிக்கிற வகையில தாங்க இருக்கு. ஏன்னா நம்ம சில நேரங்கள்ல அப்செட்டா இருக்கும் போது இவருடைய காமெடிஸை கூட பார்த்து அந்த நிமிஷத்துல நம்ம சிரிச்சிருப்போம். அவருடைய வாழ்க்கையும் அந்த அளவுக்கு ஈஸியாலாம் இல்ல. அவருடைய பயோகிராபிலாம் நம்ம பார்க்கும் போது மனுஷன் இந்த அளவுக்கு போராடி இருக்காருன்ட்டு நம்ம எல்லாருமே பெருமைப்படுத்த வச்சிருக்காரு. இப்படி நம்ம எல்லாரையுமே சிரிக்க வைக்கிற அவருக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த எஸ் பார்ட்டி மூவிக்கு அப்புறம் கண்டிப்பா அவருக்கு பல படங்கள் வாய்ப்பமையும். வடிவேல் சாருக்கு நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்களோ அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.